சங்கீத புத்தகம் சூரியன் நம்மள பார்க்க கூடாதா 92 சூரியன் காத்துட்டு இருக்கோம் நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தாவே கர்த்தாவே உமது செய்கைகளால் எல்லாம் நல்ல முதல்ல எடுத்துட்டீங்களா எடுத்து வச்சாச்சு ஓகே நல்லா பாருங்க கர்த்தாவே உமது செய்கைகளால் உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் उम्मीदारा ब्रदर நம்ம சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் ஆவுனா சொல்லுவாரே எனக்கு செய்வினை வெச்சிட்டாங்க ஏன்னா கை வலிக்குதே அவருக்கு பயமே அப்படி ஆயி போச்சு இப்ப பேசுறத கம்மி பண்ணிட்டார் இல்லன்னா சொல்லுவார் இடது கை வலிக்குது பிரதர் அப்படினா இடது கை இது இடது கை வலிக்குது பிரதர் அப்படினாக்கா அப்படியாங்கிறதுக்குள்ளே என்ன சொல்லுவாருனா யாரோ செய்வினை வெச்சிட்டான் போல இருக்கே அப்படிம்பாரு செய்வினையா சரி ரைட் கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துக்குள்ள அவர் செய்வினை வெச்சிட்டாருன ஏரால காரியத்துக்கு சொல்லிட்டாரு திடீர்னு வருவாரு முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படினாரு அப்படியே சேவமன்னன் கை வைக்கிறதுக்குல எனக்கு ஒருத்த ஆகாது அவன் வெச்சிட்டான் போல இருக்கு எல்லாம் செய்வினை எதை எடுத்தாலும் செய்வினை 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 இப்போ கர்த்தர் ஒரு செய்வினை வைக்கிறார் உங்களுக்கு ஹalleluya அதாவது செய்வினை இங்க என்ன சொல்றாருங்க கர்த்தாவே உமது செய்கைகளால் செய்கைகளால் அதாவது செய்வினை வைக்கிறாரு உங்களுக்கு ஒரு செய்வினை வைக்கிறாரு அந்த செய்வினை உங்களை என்ன பண்ணுதாமா மகிழ்ச்சியாக்கினே அந்த வசனத்துக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம் ஹalleluya அவர் வைக்கிற செய்வினை ரெண்டு இருக்கு தெரியுங்களா தமிழ் இலக்கிய டீச்சர்ஸ் 1 தேதி வந்தாங்க ரெண்டு பேர்ட்ட விளக்கம் கேட்டோம் செய்வினை செய்யப்பாட்டு வினை தமிழ்ல படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல செய்வினை செயப்பாட்டு வினைன்றிருக்கு இந்த செய்வினை வேற அவன் வெச்சது வேற இவர் வெச்சது வேற இந்த செய்வினை செய்வினைங்கிறது என்ன நாம செய்யிறது நான் செய்யிறது அப்படிதானே அப்படிதானே நான் செய்தது செய்வினை நான் சொல்லி உங்களை செய்ய வெச்ச செயப்பாட்டு வினை இலக்கியத்துல அப்படி ஒரு வார்த்தை இருக்குது இப்ப கர்த்தர் சொல்றாரு நான் எனது செய்கையினாலே நீ மகிழ்ச்சியாக்கினீ உங்களை நான் மகிழ்ச்சியாக்குவேன் जीवजंतुक சிங்கம்னு வெச்சான் இன்னைக்கு சிங்கமாட்ட நிக்குதியா அதுக்கு எவனாலயும் பேர் மாத்த முடியல அது சிங்கம் பிடரிய விரிச்சிட்டு நிக்குது காட்டுக்கு ராஜா புலினா புலி இன்னைக்கு வரைக்கும் புலியா தான் இருக்குது குதிரைக்கு குதிரைன்னு பேரிட்டான் நாய்க்கு நாயின்னு பேரிட்டான் ஆதாம் என்ன பேரிட்டான் அந்த வசி வரி இருக்குமே அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க ஹalleluya அவன் என்னந்த ஜீவஜந்துக்கு என்னந்த பேரிட்டானோ அதுவே அதுக்கு பேராயிற்று இப்ப இந்த இடத்துல பிதாவுக்கு எந்த கர்வமும் இல்ல நீ சொன்னது நடக்கணுமா அப்ப நான் எதுக்கு இருக்கேன் அப்படிலாம் இல்ல அதை பார்த்து அகமகிழ்ந்து கையை தட்டினாரா பார்த்தாரா ஓ என் பையன் பேரிட்டான்டா அதுதான் இன்னைக்கு வரைக்கும்டான்டாரா ஹalleluya எக்ஸ்பிரஸ் வேகத்துல அவன் பேரிட்டான் பாருங்க கொண்டு வந்து வெச்சன பார்த்தா சிங்கம் அப்படினா புலி அப்படினா
எல்லாம் புடிக்கு புடி ஆயிடுச்சு நாயினா குதிரைனா கௌதாரினா எல்லாத்தையும் பேரிட்டாம எத்தனைக்கு பேரிட்டு இருக்கானோ ஞானம் கர்த்தர் கொடுத்தது கொடுத்ததை அவன் செயல்படுத்தணும் சொல்லுங்க செயல்படுத்தணும் உங்களுக்கு என்ன கொடுத்தாரு ஞானம் கொடுத்தாரு நீங்க என்ன பண்ணணும் செயல்படுத்தணும் வேலை செய்யவே விடுறது இல்ல பேரிட்டதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணாராமா அகமகிழ்ந்தாராமா ஏன்னா என் பையன் பேரிட்டானே அப்படிதான் மாத வாக்கு தத்தங்கள் எங்கள் இருதயத்துல உண்டாகிறத இந்த மாத நீ இப்படிதான் அப்படின்னு நான் இட்டம் பாருங்க அதை பார்த்தவரே ஓ என் பையன் பேரிட்டான் கையத்தட்டே ஓ என் பையன் வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டான் நான் கொடுத்தனா இல்லையா அவன் என்ன கொடுக்கறான்னு பார்க்கதான் நான் இருக்கிறேன் அவன் கொடுத்தது பார்க்கறதுக்கு நான் சந்தோஷப்பட்டேன் இந்த மாதம் தம்பி JLW சர்ச் குடும்பங்களுக்கு வாக்கு கொடுக்கிறான் உமது செய்கையினாலே இவர்களை மகிழ்ச்சியாக்க கையத்தட்டு 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 ஜோரா கையத்தட்டு ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே கர்த்த காலையிலே அல்ல உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியா அடுத்தது பாருங்க இந்த மாசம் அவருடைய செய்கை அவருடைய செய்கை இருக்கு பாருங்க உங்களுக்குள்ள கிரியை செய்யும் உங்களுக்கே தெரியாம செய்யும் நீங்க என்ன பண்ணுவீங்க திடீர்னு ஒரு முடிவு எடுப்பீங்க அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் திடீர்னு ஒரு நினைப்பீங்க அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள்ள ரியாக்கா தூரமா சந்தரியாந்தரவா இயேசு சொல்றாரு சரிதான் மகனேங்கிறாரு தட்டி கொடுக்கிறாரு ஹல்லேலூயா கரெக்டா சொன்னேன்னாரு இவர்களுக்குள்ள என்னுடைய செய்கை அவர்களை மகிழ்ச்சியாகும் கையை தட்டி ஜோரா ஹல்லேலூயா ஓ ரியாந்தா பால ராபா ஓரி ஷதல ரக்கரபா ரெண்டல ரபா ஷதல ரபௌல ரபா இயேசுவி நாமத்துல அவர் சொல்ற என் செய்கை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இருக்கும்ட்டாரு ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கும் உன்னை தோல்வியில கண்டியா 10 மாதங்கள் கவலையப்படாத 11வது மாதம் உன் செய்கை 10 மாதம் ஒன்னும் பலன் இல்ல 11வது மாதம் அவருடைய செய்கை உனக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகுது அது உன்னை மகிழ்ச்சியாக்க நீ சொல்லுவே நான் முட்டாள்னு நினைச்சிட்டு இருந்தையா ஆனா பாத்தீங்கன்னா நான் ஒரு டிசைட் பண்ணும் பாருங்க ஒரு முடிவு பண்ணும் பாருங்க ஓ கட்டட பிரச்சனை இந்த இடத்துல அசைவாடுறது நான் உணர்றேன் ஓர் யாப்பா தூஷா வாக்காராவா இந்த இடத்துல அவருடைய மகிமையை அசைவாடி கொண்டு இருக்கிறேன் கத்தர் எல்லா குடும்பத்துக்குள்ள கிரியா இந்த மாதம் பாருங்க அவருடைய வாக்கு தத்தம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு 100 பேத்துக்கு தான் நான் டிவியை பார்த்து இந்த கம்ப்யூட்டர் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜனங்கள் 100,000 பேர் ஆனாலும் சரி கத்தர் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் ஒரு நிமிஷம் அவருடைய செய்கை அந்த குடும்பத்துக்குள்ள அனுச்சாரணம் போதும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் யாரா இருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ள அவருடைய செய்கை அவர்களை மகிழ்ச்சியாக்கும் ஹல்லேலூயா நான் இதுவரையும் புத்தி இல்லாம செஞ்சிட்டேன் பிரதர் இந்த மாதம் பார்த்துக்கோ உன்னை அறியாம ஒரு செய்கை உனக்குள்ள வெளிப்படும் உன்னை அறியாம எனக்கு கம்பெனி நடத்த தெரியல பிரதர் இந்த மாதம் உனக்கே தெரியாம ஒரு செய்கை நீ என்ன செய்யறன்னு உனக்கு தெரியாது ஆனா பார்த்தா உனக்கு ஆர்டர் வருயா இதுவரை வராத ஆர்டர்கள் எல்லாம் நீ தேடி போகாத ஆர்டர்கள் உன்னை தேடி வரும் நீ டைம் கொடுக்கணுயா நீ தான் டைம் கொடுக்கணும் நான் செய்யட்டுமா முடியாதா முடியுமாங்கிற டைம் உன்னை அவன் கேட்கணும் அப்படிதான் கர்த்தருடைய செய்கை உனக்குள்ள உன் வாழ்க்கைக்குள்ள நீ எதிர்பாராத ஆர்டர்கள் நீ எதிர்பார்க்காத ஆர்டர்கள் நான் தேடியும் கிடைக்காத ஆர்டர்கள் கர்த்தர் சொல்றாரு இந்த மாதம் உன்னை மகிழ்ச்சியாக்கும் இந்த மாதம் உன்னை மகிழ்ச்சியாகும் 10 மாதம் நீ இருந்த நிலை எப்படி வேணா வச்சுக்கோ 11வது மாதம் சொல்றார் ஏன் செய்கை 10 மாதம் அவனுடைய செய்கை அவனுக்கு பலன் அளிக்கலையா இழந்த 10 மாதத்தின் வருமானத்தின் 11வது மாதத்துல உன்னை மகிழ்ச்சியாக்குவேன் அடுத்து சொல்றாரு பாருங்க அடுத்தவரி உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தம் எங்க போடுங்க ஆனந்த சத்தம் ஹல்லேலூயா 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 நம்புகிறவர்களுக்கு அத்தனை பேருக்கு நடக்கும் நான் சத்தியம் பண்ணுகிறேன் என் வாழ்க்கையில நடக்கும் இந்த மாதம் அவருடைய செய்கை என்னை மகிழ்ச்சியாக்கும் இந்த மாதம் அவருடைய கரத்தின் கிரிகளை என்னை ஆனந்த சத்தமிட செய்யும் என் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும் என் குடும்பம் ஆனந்த சத்தமிடும் ஹல்லேலூயா எத்தனை பேர் நம்புறீங்களோ அத்தனை பேருக்கு நடக்க போகுது உயரதையும் கல்லாட்ட இருந்ததுன்னா நடக்காது ஆனா நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிறவன் எல்லாரும் வாழ்க்கையில் நடக்க போகுது அத்தனையும் சாட்சிகளாய் இருக்கும்
அவர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். நான் ரிலீஸ் பண்றேன் இந்த வாக்குத்தத்தை, நான் ரிலீஸ் பண்றேன். ஏன்னா ஆதாம் ரிலீஸ் பண்ணா சிங்கம்னா புலினா கரடினா எல்லாவற்றுக்கும் இந்நாள் வரை அந்த பேர் நிலைத்தது. கையத்தட்டு ஹலேலூயா. நான் சொல்றேன் இந்த வாக்குத்தத்தத்தை நான் ரிலீஸ் பண்றேன், இயேசுவின் நாமத்தில் நான் ரிலீஸ் பண்றேன். இது உங்க வாழ்க்கையில அப்படியே நடக்க கடவுது. இந்த மாதம் உங்களை மகிழ்ச்சியாக்கும். அவருடைய கரத்தின் கிரிகள் உங்களை ஆனந்த சத்தமிட செய்யும். ஹலேலூயா ஹலேலூயா. நீ என்ன தொழில் வேணா செஞ்சுக்கோ, கர்த்தர் சொல்றாரு உன்னை நான் வாழாக்காமல் தலையாக்குவேன். நீ ஒன்றுக்கும் குறைவுபட்டு போக முடியாது. நீ நினைக்கிற காரியத்தை நீ லகுவாய் செய்வாய். தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். வியாபாரம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு நீ லகுவாய், லேசான காரியமா. நீ இளைப்பாறுதலோடு நீங்களா வேண்டானாதான். கர்த்தருக்கு போதும் வேண்டாங்கிறதெல்லாம் தெரியாது. கர்த்தருக்கு தெரியாத ரெண்டு வார்த்தை போதும் வேண்டாம், இது ரெண்டும் தெரியாது. நீ போதும் வேண்டானாதான் நிறுத்துவார். என்னைக்கு நீ எனக்கு போதும் அப்படின்ட்டியா நின்னாச்சு, எனக்கு வேண்டாம் அப்படின்னா நின்னாச்சு. அல்லேலூயா. என்னத்தை என்னையை கொண்டு வந்து பாத்திரத்தை விழுகும்போது நீ கொண்டு வா பாத்திரம், கொண்டு வா பாத்திரம்னா தீர்க்கதரிசி கடைசியில் அவ சொல்றா போதும், இனி பாத்திரம் இல்லைன்னா நின்று போச்சு. அல்லேலூயா. நீ சொல்லாத போதும்னு எனக்கு வேணான்றவர் சொல்லுங்க, எனக்கு வேணாம். இப்போ அவர் கேட்பார் எதுக்கு பின்னாடி எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப அவர் கேட்பாரு அவர் கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னீங்கன்னா எதுக்கு அப்படிம்பாரு. அப்ப நான் என் பிள்ளைக புள்ள குட்டியெல்லாம் என் பேர பிள்ளைகளாம் நல்லா இருக்க வேண்டாமா அப்படிங்காதீங்க. என்ன சொல்லுவேன, தேவராஜ்யத்திற்கு ஒரு ரகசியம் சொல்லி தந்துடுறேன். தேவராஜ்யத்துக்கு சொல்லிட்டீங்களா, ஏ ராஜ்யத்துக்கு கேட்டியாட புள்ள, திறக்கிறண்டா உனக்காக. நீ என்னையா தேன் அல்றவன், என்ன செய்வா தேன் அல்ற, என்ன பண்ணுவா? அப்புறம் தேவராஜர் கொட்டும் பொழுது நீ மட்டும் என்ன பண்ணுவ, கைய தட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்குவார், நீங்கள் ஆனந்த சத்தமிடுவீர்கள். இந்த மாதம் உங்களை மகிழ்ச்சி ஆக்குறதுக்குன்னு இறங்கிட்டாரு. ஹல்லேலூயா. இப்ப நம்ம வேதத்துல அவருடைய செய்கையை பத்தி பார்ப்போம், செய்வினையை பத்தி பார்ப்போம். அவர் என்னதான் செய்வினை வைக்கிறாருன்னு பார்ப்போம். அந்த செய்வினை என்னெல்லாம் பண்ணணும் பார்ப்போம். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்கு. செங்கடலை திறந்தார் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குதுங்க, எரிகோ கோட்டை மதிலை உடைத்தார், அப்படிலாம் இருக்குது. ஆனால் அது பொதுவாக செஞ்சாரு. என் வாழ்க்கையில என்ன செய்யறாருங்கிறது ஒரு சிலது எங்கேயாவது தேடிக்கடி பிடிப்பணுமா. நான் அப்படி ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது சங்கீதம் 92 ஏசாயா 41 ஒரு தொடர்பு இருக்கிறத நான் கவனிச்சேன். அந்த 92 நம்ம பார்ப்போம். 5 வசனம் என்ன சொல்லுதுங்க, கர்த்தாவே கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். இந்த வசனத்துக்கு ஒரு கையை தட்டுங்களே. அவருடைய கிரியைகள் எப்படி இருக்குதாமா, கிரியைனா என்ன, செய்கை தான், அது மகத்துவமா இருக்குமாமா. உங்களை முட்டாள்னு சொன்னவனெல்லாம், இவனுக்கெல்லாம் வேலை தெரியுமா, இவனெல்லாம் உருப்பிடுவானான்னு சொன்னவனெல்லாம், அவருடைய மகத்துவம் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும் பொழுது எப்படி அப்படிமா, அப்ப நீ அப்படி கட்டி பிடிச்சி அப்படியே பைபிளுக்குள்ள கூட்டிட்டு வந்துரு. ஹல்லேலூயா. எல்லாம் இவனை பார்த்து எப்படின்னு கேட்பான். இவனா அப்படிமா, சொந்தமே சொல்லும் போங்க. இவனெல்லாம் உருப்பிட மாட்டான்னு நினைச்சோம்பாங்க. கர்த்தர் சொல்றாரு என்னுடைய மகத்துவம் உன் வாழ்க்கையில நடக்கும்டான்ட்டாரு. அல்லேலூயா.